நேற்றுங்கிறது இறந்து போன ஒண்ணு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவ நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நம்ம வீணாக்க கூடாது. சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்ல கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் பை விஜி. நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறது குக்கர்ல கொள்ளையாம மட்டன் பிரியாணி உதிரி உதிரியா எப்படி பண்ணலாங்கிறது தான். இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிட முடியும். இது அப்படியே முஸ்லீம் வீட்டுல பண்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். இதுக்கு சிம்பிளா ஒரு ரைத்தாவும் கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம மட்டன் பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்துடலாம். நான் வந்து எந்த வந்து கறி மசாலும் நான் ஆட் பண்ண போறது இல்லை, வெறும் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும்தான். இந்த மசாலாவே வந்து பிரியாணிக்கு போதுமானதா இருக்கும். இதுல வந்து 1/3 வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் வந்து மூணு ஆளாக்குங்கிறது 600 கிராம் அரிசி, ஒரு ஆளாக்கு 200 கிராம், ஸோ 3 ஆளாக்கு 600 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ பட்டை வந்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல பட்டை வந்து ஒரு 6 பட்டை எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய், 6 லவங்கம். லவங்கம் எப்பயுமே இந்த பூவோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதில் இந்த 2 மட்டும் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி இப்போ நான் ஊற வைக்கல, ஏன்னா வந்து மட்டன் வேக போடும்போது ஊற வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இதை ஊற வைக்கல. ஏன்னா அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும், அது மட்டன் வேகிற டைம்ல அது ஆயிடும். மட்டன் 600 கிராமு, ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பூண்டு இந்த சைஸ் பூண்டு வந்து 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எதையுமே ஏன் கிளீன் பண்ணாமல் வச்சிருக்கேன்னா உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம உரிச்சு வச்சிட்டோம்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டாக பண்ணிட்டோம்னா கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக தான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி காமிக்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு ஆளாக்குக்கு இந்த சைஸ் இஞ்சி எடுக்கணும், அந்த மாதிரி 3 ஆளாக்குங்கிறதுனால நான் இப்படி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போடாமல் இஞ்சி பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் எப்பயுமே பிரியாணியில், அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் தயிர், நெய் 2 ஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து தேவையான அளவு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், ஒரு ஆளாக்குக்கு ஒரு வெங்காயங்கிற மாதிரி கணக்கு. தக்காளி வந்து இந்த சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கை புதினா, 3 பச்சை மிளகாய், 1 லெமன் சின்ன சைஸு, கொத்தமல்லி. புதினா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி கொத்தமல்லி எடுத்தால் போதும். அவ்வளோதான், இவ்வளோதான் பிரியாணிக்கு தேவையான சாமான். நம்ம இந்த பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சுட்டேன், குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஜாஸ்தியாக போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த இந்த கப்பில் வந்துட்டு 1/4 கப் எண்ணெய் போட்டுக்கோங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டால் போதும். இந்த டைமில் நீங்கள் வந்து மட்டனில் கொழுப்பு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த கொழுப்பை கூட ஆட் பண்ணலாம். கொழுப்பு கரைஞ்சி வரும், அந்த கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த கொழுப்பை நீங்கள் எடுத்துடலாம். அதுலேருந்து கொழுப்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 4 ஏலக்காய், 4 பட்டை, 4 லவங்கம் போட்டுடலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சு இதை நல்லா உடச்சி விட்டு அப்படியே போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ட மாதிரி போடும்போது சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ட மாதிரி போட சொன்னேன். இந்த வெங்காயம் வதங்குற இந்த டைம்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். இது கூட இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டையை போட்டு அரைச்சிடலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இவ்வளவு குவான்டிட்டி அரைச்சிருக்கேன் பாருங்க, இதுல எப்படி ஒரு 5 ஸ்பூன் கிட்ட இருக்கும். இதை அப்படியே ஃபுல்லா அரைச்சு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. யூஸ்வலா எல்லாரும் வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க.
ஸோ அந்த அளவு போட்டாலாம் நமக்கு வந்து கடையில் வாங்குற பிரியாணி டேஸ்ட் வராது. ஸோ இந்த அளவு குவான்டிட்டி தான் போடணும். இது எனக்கு வந்து யார் சொன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா, இது எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நம்ம குழம்பு கரண்டியில் வந்துட்டு ஒரு எத்தனை கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு ஒரு குழம்பு கரண்டி அந்த மாதிரி கணக்கு வச்சு போடணும், அப்போதான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட பிரியாணியோட டேஸ்ட்டோட லெவல் கொஞ்சம் நல்லாவே ஆச்சு. ஸோ அதனால நான் இப்போ வரைக்கும் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பக்காவாக ஒரு கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட்டே வரும். இதில் கடையில் எப்பயுமே யூஸ்வலாக வந்துட்டு அதிகமாக மசாலாலாம் போட மாட்டாங்க, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே வந்து ராவாக தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த பட்டலவங்க ஏலக்காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே, அந்த பட்டலவங்க ஏலக்காய் மட்டும்தான். அன்னாச்சி பூ அந்த மாதிரி மராட்டி மொக்கு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் போட தேவையில்லை. இந்த மெயினாக இந்த மூணு ஐட்டம் மட்டும் நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் போட்டிங்கனாலே போதும், நல்ல டேஸ்ட் கொடுத்துரும். அதே மாதிரி அதிகமாகவும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்காது. இதுதான் கணக்கு. ஒரு கிளாஸ் நீங்கள் ஒரு ஆளாக்கு 200 கிராம் வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 2 ஏலக்காய் 2 லவங்கம் 2 துண்டு பட்டை இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பிரியாணி பக்காவாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் இந்த 600 கிராம் மட்டனை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மட்டன் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஸோ மட்டன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிடுங்க. ப்ளைன் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன், மட்டனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் தயிர். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒன்றா தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் தனித்தனியாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாமல் இப்படி தான் பண்ணணும். நமக்கு எப்பயுமே பாய் வீட்டு பிரியாணினா தானே ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் வரணும்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்பயுமே பண்ணுவோம். ரம்ஜான் அப்போல்லாம் யார் பிரியாணி கொடுப்பாங்க, நமக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பண்ண மெத்தட் தான் இது. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதான் அந்த ஆளாக்கு, இதில் தான் நான் வந்து அரிசி மெஷர் பண்ணேன். இப்போ 2 ஆளாக்கு வந்து நான் ஊற்றிருக்கேன், 1:1 மாதிரி கணக்கு. பட் மட்டன் வேகும்போது 1 கிளாஸ் தண்ணி வந்து இழுத்துடும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் வந்து ஊற்றணும் நம்ம. ஏன்னா மட்டன் நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலை, இதிலே வச்சு குக் பண்ணுறதுனால இப்போ இது குக் ஆகும்போது மட்டன் வந்து தண்ணி கொஞ்சம் இழுத்துடும். கரெக்டாக 1 கிளாஸ் தண்ணி தான் இழுக்கும் அது எப்பவுமே யூஸ்வலாக. இது கரெக்டாக 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ இந்த அரிசி வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சிடலாம். இது வேகிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 1 கிளாஸ் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடும், பேலன்ஸ் 1 கிளாஸ் தண்ணி இருக்கும். மட்டன் வெந்துருச்சா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி இதில் 1 கிளாஸ் தண்ணி இருக்குங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 கிளாஸ்னா அதுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி, 1:1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு. 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி 1 கிளாஸ் இருக்குங்கிற மாதிரி எடுத்துட்டு இது 2, 3, 4, 4.5
இத போட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி இந்த டைம்ல கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலா நீங்க அரிசி போட்டுட்டு salt செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம salt செக் பண்ணோம்னா ஒரு கல் வந்து salt தூக்கலா இருக்கணும் நமக்கு அப்பதான் வந்து பிரியாணி அந்த அரிசி வெந்து வரும்போது கரெகட்டான கன்சிஸ்டன்சி நமக்கு salt வந்து கரெகட்டா இருக்கும் யூஷுவலா வந்துட்டு நம்ம கரெகட்டான salt போட்டோம்னா கொஞ்சம் பிரியாணில உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா ஒரு கல் தூக்கலா போட்டோம்னா கரெக்டா இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி அரிசி போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஊற வச்சி வடிகட்டின அரிசியை போட்டுறலாம் இது நான் 20 நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி மட்டன் வேக போடும்போது ஊற போட்டேன் அது நல்லா ஊறிடுச்சு அதல இருக்க தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல போட்டு வச்சிட்டேன் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் நீங்க உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு கல் உப்பு தூக்கலா இருக்கிற மாதிரி உப்பு போட்டுட்டேன் நான் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கிளறாம லைட்டா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கிளறி விட்டு இதுல இந்த லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் ஃபுல்லா அத ஊத்திடலாம் லெமன் போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா குக்கரை இந்த மாதிரி மூடி போட்டு விசில் போடாம இப்படி வைங்க ஹை ஃபிளேம்ல வைங்க பிரஷர் மேல வரும்போது விசில் போட்டு சிம்ல 5 மினிட்ஸ் வைக்கணும் இது பிரஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிரஷர் நல்லா மேல வந்துருச்சு கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா பிரஷர் மேல போகுது சோ இப்போ நம்ம விசில போட்டுட்டு சிம்ல கரெக்ட்டா 5 மினிட்ஸ் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு இத டிஸ்டர்ப பண்ணவே வேண்டாம் 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி காமிச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பிரஷர் நல்லா இறங்கி இருக்கும் நாம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்பயுமே கரண்டி விட்டு கிளறவே கூடாது எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் என்னோட வெரைட்டி ரைஸ் வீடியோ எல்லாத்துலயுமே நீங்க வந்து கரண்டி போட்டு எப்பயுமே கிளறவே கூடாது இது அப்படியே இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு நீங்க அப்படியே பெரிய அகலமான ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரிசி அப்படியே உடையாம அப்படியே இருக்கும் நான் இதை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல இதை அப்படியே கொட்டிடலாம் பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்ல நான் ஃபுல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த பவுல்ல இது அவ்வளவுதான் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ